ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ரீக் இன்ஃபோ தமிழ். பொதுவாகவே நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டில் கையால் டைப் பண்ணியிருப்போம், ஏன் காலால் கூட டைப் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே ஒருத்தர் மூக்காலே டைப் பண்ணி வேலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது யார் வாங்க பார்க்கலாம். டெல்லியை சேர்ந்த வினோத்குமார் தான் இந்த வேலை ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. இவர் தன்னோட மூக்கை வச்சு 46 செகண்டில் 103 வேர்டு வரைக்கும் டைப் பண்ணுவாராம். சூப்பரில், இதன் மூலமாக ஃபாஸ்டஸ்ட் டைம் டு டைப் யூஸிங் த நோஸுங்கிற வேலை ரெக்கார்டை இவர் படைச்சிருக்காரு. இளம் வயசில் உள்ள இளைஞர்கள் எல்லாருக்குமே தாடி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும். தமிழ் சினிமாவில் உள்ள ஹீரோஸில் முக்கவாசி பேர் இப்போ தாடியோடு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நான் ஏன் இதை சொன்னேன்? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. துருக்கி நாட்டை சேர்ந்த ஆண்டனஸ் கோண்ட்ரிமஸ்ங்கிற தாடிக்காரர் தன்னோட தாடியை வச்சு வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன பண்ணியிருப்பார் வாங்க பார்க்கலாம். ஆண்டனஸ் கோண்ட்ரிமஸ் தன்னோட தாடியை வச்சு 63 வரைக்கும் தூக்கியிருக்காரு. அதாவது 63 ஒரு மனுஷனை தன்னோட தாடியை வச்சு தூக்கிடுவாராம். இவரோட இந்த திறமையினால 26 June 2013 ஹெவியஸ்ட் வெயிட் லிப்டட் பை ஹியூமன் பியர்டுங்கிற வேல் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. தாடிக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? பொதுவாகவே நம்மளில் பல பேருக்கு டேட்டு குத்துற பழக்கம் இருக்குங்க. தனக்கு பிடிச்ச பேரையோ இல்லை தனக்கு பிடிச்ச உருவத்தையோ தனக்கு பிடிச்ச இடத்துல டேட்டுவாக குத்திக்குவாங்க. இதே என்ன நீ இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இசபல் வாலிங்கிற பெண்மணி த உடம்புல 93% டேட்டுவாக குத்திருக்காங்க. அதாவது மொத்த தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் டேட்டுவாக குத்தி வச்சுருக்காங்க. தன்னோட 49 டேட்டு குத்த ஆரம்பிச்ச இவங்க 77 வரைக்கும் டேட்டோட தான் இருந்திருக்காங்க. இதனால் 1999 உலகத்திலே அதிக டேட்டு குத்தின பெண்மணி அப்படிங்கிற வேல் ரெக்கார்டை இவங்க படிச்சிருக்காங்க. பொதுவாகவே கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களோட வீரத்துக்கு ஏற்ற மாதிரி மீசையை பெருசாக வளர்ப்பாங்க. இதே ஒருத்தர் வித்தியாசமாக யோசிச்சு கின்னஸ் வேல் ரெக்கார்டு புக்கில் இடம் பிடிச்சிட்டாரு. வாங்க யாருன்னு பார்க்கலாம். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராம் சிங் ஜாகுங்கிற இவர் தான் இந்த வேல் ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. இவர் தன்னோட மீசையை 14 நீளத்துக்கு வளர்த்து வச்சிருக்காராம். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார். இவர் தன்னோட 14 நீளமுள்ள மீசையை 30 வருடமாக வளர்த்துருக்காராம். இதனால் இவர் லாங்கஸ்ட் முஸ்டாச் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இப்போது பல இடத்துல வெயிட் லிஃப்டிங் போட்டி நடந்துட்டு வருதுங்க. அந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் அதிகமான எடையை தொட வரைக்கும் தூக்கியோ இல்லை தலைக்கு மேலே தூக்கியோன்னு பாட்டுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வித்தியாசமான முறையில் எடையை தூக்கி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன வித்தியாசமான முறை வாங்க பார்க்கலாம். இத்தாலி நாட்டை சேர்ந்த தாமஸ் பிளாக்டோங்கிறவர் தான் இந்த வித்தியாசமான முறையில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, தன்னோட நாக்கால 12 வரைக்கும் எடையை தூக்கி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த திறமை மூலமாக 2008 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிட்டாரு. பொதுவாகவே காதில் 2 தோடும் மூக்கில் 1 மூக்குத்தையும் போட்டிருப்பாங்க. ஏன் தொப்புள்ள கூட தோடு குத்தி பார்த்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னோட உடம்புல பல பகுதிகளில் கடுக்குன்னு குத்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்கல, வாங்க பார்க்கலாம். இவர் தான் ரோப் ஃபச்சோல்ஸ். இவர் தன்னோட 60 வேர்ல்டு மோஸ்ட் ஃபியஸ்டர் மேன் அப்படிங்கிற வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவர் தன்னோட உடம்புல பல பகுதியில் 483 கடுக்கன்கிட்ட மாற்றிருக்காராம். அதில் 56 கடுக்கன் முகத்துலையும் 278 கடுக்கன் அவரோட ஆணுக்குள்ளேயும் போட்டிருந்துருக்காராம். அதெல்லாம் காட்டினா இங்கே சென்சார் ப்ராப்ளம் வருங்க. அதனால நம்ம அடுத்த டாப்பிக்கு போகலாம். ஆண்ட்ரூ ஸ்டாண்டனுங்கிற நபர் மெட்டல் காயில் மூக்குழியை விட்டு வாய் வழியாக எடுத்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காராம். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல. சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இத்தாலி நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஸ்டாண்டன் 14 நீளமுள்ள மெட்டல் காயில் மூக்குழியை விட்டு வாய்வழியை எடுத்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காராம். நமக்கெல்லாம் ஒரு குச்சியை மூக்கில் விட்டாலே தும்மல் வந்துடும். ஆனால் இவர் இவ்வளோ நீளமுள்ள மெட்டல் காயில் எப்படி மூக்குழியை விட்டு வாய்வழியை எடுத்தானே தெரில. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.